ஜோ நடிச்சிருக்காங்க. இப்போ நோ டு பி பார்ட் ஆஃப் 2D, டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம், இட் மீன்ஸ் அ லாட். 92 ஆரம்பித்த ஒரு ஜேர்னி இவ்வளோ அழகா நோ இட் இஸ் ஸ்டில் கண்டினியூங் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வசந்தாங்கிற பேர் அம்மா பேருங்கிறது எனக்கு இப்போதான் ஸ்டேஜில் அருண் சார் சொல்லி தெரியும். என் பையனும் வந்து தேவ் ஜோதிகா சூரியன் தான் எழுதுவான். ஸோ லவ்லி டு நோ தட் நீங்களும் அப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. தேர்ட் ஃபிலிம் ஃபார் அஸ், டுடேல பார்க்கும்போது வந்து ஒரு தேர்ட் ஃபிலிம். அண்டு குழந்தை பிறக்கும் போது, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெட்டு பக்கத்துலேயே இந்த பாட்டு போட்டிருக்கீங்க, இதுக்கான படத்தை வந்து சாங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கும் போது வந்து I know how special you have handled both. Mahindran, camera work ஆகட்டும், Govind editor ஆகட்டும், Rajivan art director ஆகட்டும், this film is very, very special for us. ப்ரொடியூசராக நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு வார்த்தையில் சொல்ல முடியாது. ஒரு ராத்திரி ஒரு இரவில் நடக்கிறது தான் வந்து 96. இதுவும் வந்து ஒரே இரவில் நடக்கிற படம் தான். பட் அதில் வந்து எவ்வளோ நடக்க முடியும், எவ்வளோ எவ்வளோ பேச முடியும் அப்படிங்கிறது வந்து ஐ திங்க் ஒரே ஒருத்தர் தான் எழுத முடியும். பிரேம் 96 மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்குது. அதே மாதிரி விஜய் சேதுபதி அவருக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி என்னோடய படம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபடியும் உங்கள் கூட இணைஞ்சிக்கிட்டது தான் நான் வந்து மறுபடியும் நான் நன்றி சொல்லுவேன். இந்த படத்தை ரொம்ப கார்த்தியோட செலெக்ஷனையும் ஆல்சோ வந்து ஜோதிகா சொல்லிகிட்டே இருப்பாங்க. கார்த்தியோட மூவி ஸ்கிரிப்ட்ஸ் செலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தி அதர் ஃபிலிம்ஸ் கார்த்தி இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு தெரியும் தே போத் ஆர் யூ நோ தே பாடி ஆஃப் ஒர்க், ஹவு ரெஸ்பான்சிபிள் தே ஆர். இந்த கேரக்டர் எடுத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸ்கிரிப்டை விட இன்னும் அழகுபடுத்தியிருக்காங்க. இவங்களோட ப்ரொமான்ஸை பார்த்து எனக்கு இன்னும் பொறாமையாகவே இருந்துச்சு. இதுக்கு மேலே படத்தை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். 27th படம் வருது. படத்தை படமாக மட்டும் பாருங்கள். வணிக ரீதியாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சு, அவ்வளோ கலெக்ட் பண்ணுச்சுங்கிற பிரச்சனை உங்களுக்கு வேண்டாம். தயவு செஞ்சு அது உங்களுக்கு வேண்டாம். இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம ரெடியாக இருப்போம். படத்தை வியூ பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேண்டாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து அபூர்வமாக தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் கம் 27th, என்ஜாய் மெய்யழகன். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட்யூம் க்ரூஸ் பற்றி நான் வந்து தனித்தனியாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன். நான் பேசுறதுக்கு டைமும் இல்லைங்கிறதுனால நான் எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன். அன்பான ஃபேன்ஸ், அன்பான ஃபேன்ஸ், எப்படி நான் வந்து அந்த அன்கண்டிஷனல் லவ் சொன்னனோ, எதையும் எதிர்பார்க்காத அன்பு சொன்னனோ, எப்படி நான் எல்லாத்தையும் மேலே வச்சு அண்ணாந்து பார்க்குறேன்னு சொன்னனோ, அது எல்லாம் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும். உங்களை அங்கே வச்சு பார்க்குறேன், அண்ணாந்து பார்க்குறேன், உங்களை ஒரு வரமாக பார்க்குறேன், நன்றியோடு பார்க்குறேன். நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிட முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த அன்புக்கு என்றைக்குமே தலை வணங்குறேன். இந்த நிஜ உலகத்தை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நிஜ உலகத்தில் அன்பு வழியிலேயே நம்ம போவோம், வெறுப்ப காமிக்க வேண்டாம். என்ஜாய் மெய்யழகன். 27 வருது, அதை சந்தோஷமாக கொண்டாடுவோம்.